பார்த்துருக்கீங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக நிறைய மியூசியம், ரெண்டு மூணு மியூசியம் போயிருக்கோம், அது பார்க்கலனா லிங்க் தரேன். அதாவது ரயில் மியூசியம், அதுக்கப்புறம் எக்போ மியூசியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மியூசியம் சத்தியமாக எனக்கே தெரியாது, நாங்களே கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி பார்த்தது தான் வந்து ஃபோர்ட் மியூசியம். இது வரத்துக்கான ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸி கிடையாது. நார்மலாக போய் டிக்கெட்லாம் வாங்குற முடியாது, போலீஸ் கிட்டலாம் கேட்டு உள்ளலாம் வந்தோம். அது எப்படின்னு பக்காவாக சொல்கிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குனோ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம், பக்காவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். சென்னை ஃபோர்ட் மியூசியம், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, எனக்கே தெரியாது. அதுவும் தலைமைச் செயலகம் எத்தனை முறை நான் பார்த்துருக்கேன், நான் பக்கத்து தலைமைச் செயலக பக்கத்தில் ஒரு மியூசியம் இருக்கான்னு இப்போ தான் நான் கேள்வியே படுறேன். ஆல்ரெடி நாங்கள் எக்மோர் மியூசியம், ரயில் மியூசியம்லாம் போயிட்டு, சரி வேறு எதனா சென்னையில் மியூசியம் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சதில் இந்த மியூசியம் நாங்கள் பார்த்தோம். ஸோ வந்து உள்ளே போகிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை, பிகாஸ் வந்து உளவுத்துறை காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இடம், ஹை செக்யூரிட்டி பிளேஸ் இன் தமிழ்நாடுன்னா இது இந்த இடம் தான். பிகாஸ் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ்லாம் எப்பவுமே அவைலபிளாக இருக்குது, எம்எல்ஏஸ்லாம் அவைலபிள் இருக்க இடம், விஐபிஸ்லாம் இருக்க இடம்னால ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டியாக இருந்துச்சு. வெளியே போய் கேட்டதுக்கு வந்துட்டு டிக்கெட் இருக்கான்னு கேட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியல. சரி ஓகே உள்ளே போங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் டிக்கெட் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. கொஞ்சம் செக்அப்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர்லாம் கேட்பாங்க, அது உள்ளே கொடுத்துட்டு உள்ளே வந்துருங்க. ஆதார் கார்டு இஸ் மேண்டட்ரி டு என்ட்ரி இன் டு த செக்ரட்டரியேட். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம். இங்கே ஒரு இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் மேலே நின்றாலே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இங்கே வந்துட்டு நார்மலாக நம்ம வெளியே சுற்றுற மாதிரி கொஞ்சம் சுற்றலாம் முடியாது, பிகாஸ் இது ஹை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நிறைய கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸும் ஒர்க் பண்ணுற ஏரியானால கொஞ்சம் ரொம்ப நார்மலாக இருக்க முடியாது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். உள்ளே வந்து உள்ளே வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, சைன்லாம் நம் உங்கள் பர்சனல் டீடெயில்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு வந்துருவாங்க, செக்அப் பண்ணிட்டு உள்ள அமிச்சுட்ருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நெட்லேயே டிக்கெட் எடுக்கலாமா, பட் எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சு உள் ஃபஸ்ட் டைம் வரனால எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் அப்படி எடுக்கலாம், அப்படி இல்லைனா இங்கே ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆப் ஏற்றி மூலமாக எடுக்கலாம், இல்லை க்யூஆர் கோட் மூலயமா எடுக்கலாம். ஸோ ஒரு ஹெட்டுக்கு வந்து 20 ரூபீஸ் டிக்கெட்டு, நாங்கள் இங்கே வந்துட்டு கேட்டுட்டு எடுக்கலான்றது மாதிரி தான் நாங்கள் வந்தோம். ஸோ பெர் ஹெட்டுக்கு 20, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட்குள்ளே போயிடுது. அந்த வெப்சைட்டில் தான் முன்னாடி அங்கே போலீஸ் சார் சொன்னார் டிக்கெட் எடுக்கலான்னு. ஸோ இங்கே வந்து எடுத்துட்டோம், பெர் ஹெட்டுக்கு 20. இதை பண்ணால் ஈஸி தான், வெப்சைட்குள்ளே போகும். அங்கே வந்துட்டு நீங்கள் பேர் நேம்லாம் போடணும், அதுக்கப்புறம் ப்ரூஃப்லாம் கேட்கும், அது வந்து மேண்டட்ரியாக இருந்தால் கொடுங்க. நாங்கள் வந்து ஆதார் நம்பர் கொடுத்தோன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. நேமு அதுக்கப்புறம் நேம் மட்டும் மேண்டட்ரியாக கொடுக்கணும், அது கொடுத்தா பிறக்கும் டிக்கெட். அதுக்கப்புறம் நார்மலாக பேமெண்ட் பண்ணோம், கூகுள் பே ஆர் எனியா யூபிஐயில் பேமெண்ட் பண்ணிட்டா டிக்கெட் வந்துடும், அந்த டிக்கெட் ஜென்ரேட் ஆகும் பிடிஎஃப் ஃபார்மில். ஸோ அதை காமிச்சிட்டு உள்ளே போகலாம். உள்ளே என்ன இருக்கும்னு எங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ பார்த்தீங்களா, டிக்கெட் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு உள்ளே நுழையும் போது. ஸோ ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லை, இந்த நம்ம பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி நம்மளை யூகேலாம் நம்மளை அடிமைத்தனமாக வச்சுருந்தாங்களா, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி யூகேல சில ராஜாக்கள் நம்மளை ஆண்டிருப்பாங்களா, அவங்கள பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்போ எப்படி இருந்துச்சு, சென்னையில் யார் யார் ஆண்டா அப்படிலாம் இருந்துச்சு. இங்கே ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாது, நாங்கள் முன்னாடியே விட்டு எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாதுப்பா தம்பின்னு சொன்னாங்க. இவங்க வந்து க்யூன் விக்டோரியாவா, இவங்கள பற்றி தாங்க நிறைய இருந்துச்சு. இவங்களை பற்றி யாருன்னு எனக்கு தெரியல, இப்போ தான் முதல் முறையாக எங்கேயோ படித்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், பட் இவங்கள பற்றி தான் அந்த க்யூன் விக்டோரியா பற்றி தான் நிறைய இடத்துல ஃபோட்டோஸ்க்கு அதுக்கப்புறம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரியாளாக இருப்பாங்க போட்டிருக்க அந்த காலத்தில், அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் காயின்ஸு இதுதான் வச்சுருந்தாங்க. ஸோ எக்மோர் மியூசியம் வேறு இருந்த ரயில் மியூசியம் கம்பேர் பண்ணும்போது எதுவுமே இல்லை, எங்களுக்கு தெரியல இன்ஃபர்மேஷன். ஓரளவுக்கு ஒரு ஒரு ஹாஃப் டேயால் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபீல் பண்ணும். இது வந்து என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் ஈஸி கிடையாது, நார்மலாக இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வர முடியாது, கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ், அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்துக்குள்ளே நார்மலாக போக முடியாது, ரூல் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப விஐபி பாஸ் இருந்த மாதிரி தான் உள்ளே போக முடியும், இல்லைனா வந்து அந்த சிஎம்க்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அதுக்கு மட்டும், அதுக்கும் ஆதார் கார்டு கொடுத்து உள்ளே வர முடியும். ஸோ ஒரு ஹை ரெஸ்ட்ரிக்டட் ப்ரொடக்டட் ஏரியாவில் வரணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம், ஒரு டைம் வந்து கண்டிப்பாக பாருங்கள் சென்னையில் இருந்தால் நல்லா இருந்துச்சு. மியூசியமில் வந்து அந்த பிரிட்டிஷ்காரர்கள் பற்றி அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், அப்புறம் காயின்ஸ், அவங்க வச்சுருந்த வெப்பன்ஸு ட்ரெஸ்ஸஸ் அதை பற்றி நிறைய கொடுத்துருந்தாங்க.
ஹிஸ்ட்ரி பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். நாங்கள் பார்க்கும்போது தமிழர்கள் காட்டினோம், நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. டே எப்பட்றா நீங்கள் எப்பட்றா வந்து இத்தனை நாள் சென்னையில் இருக்க நம்மளுக்கே தெரியலையே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஒரு அதிர்ச்சியும் ஒரு ஆவலும் இருந்துச்சு. அவங்க ரொம்ப இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாம் போன ரெண்டு மியூசியத்திலும் அவங்க நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருந்தாங்க. ஸோ தே ஆர் வெரி இன்ட்ரெஸ்ட் டு நோ அபவுட் த ஹிஸ்ட்ரி. ஸோ கம்பேர் தன் அவர் செல்ஸ் வெரி கிரேட் அவங்களாம். ஸோ இங்கே கொஞ்சம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் வந்து கேமரா ஃபுல்லாக ஹை ரெஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, கேமராலாம் இருந்துச்சு. இந்த லவர்ஸ்லாம் வந்தால் துண்டை மாட்டிப்பாங்க. ஸோ அவங்களுக்கான இடம் இது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வரதந்தால் குழந்தைங்கள ஃபேமிலியாக கொண்டு வாங்க, சூப்பராக இருக்கும். டிக்கெட் 20 ரூபா தான். சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல, ஐ திங்க் 10 ரூபீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் இங்கே டிக்கெட் வந்து வெப்சைட்டில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஸ்கேன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவைலபிளாக பிரிண்ட் பேப்பரில் தரமாட்டாங்க. ஸோ நிறைய ஹிஸ்ட்ரி போட்டிருந்தாங்க, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸை பற்றி போட்டிருந்தாங்க, சென்னை பிஃபோர் இண்டிபெண்டன்ஸாக எப்படி இருந்துச்சு அதையும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ மேப் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது மினிச்சர் மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு சென்னை. இந்த தலைமைச் செயலகம் வந்து நான் குட்டி நினச்சேன், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ இடம் இருக்கான்றது இந்த இதை பார்த்தா செட்டப் பார்த்தா பார்த்தா தெரியுது. நம்ம தலைமைச் செயலகம் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஹாஃப் டேயில் ஒரு 2 ஹவர் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு பக்கத்தில் இந்த மியூசியம் பின்னாடி வந்து கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஹோட்டல் அதாவது ஜூஸ் கடை அதெல்லாம் இருக்குது. அங்கேயும் நாங்கள் போய்ட்டு ட்ரிங்க்ஸ்லாம் குடித்தோம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போக முடியாது.